வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா ஜிம்பாபே ஜிம்பாபிய சிரீஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் நேற்று வந்து ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு நேட்டு மேட்ச்ல என்ன நடந்துச்சு நேற்று மேட்சோட ஃபுல் சாமரமே பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள் இப்போ வீட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க டாஸ் பொறுத்த நம்ம ஷிக்மன் கில் தான் ஜெயிச்சாரு ஜெயிச்சு நம்ம இந்தியன் டீம் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மேட்ச் பார்த்தோம் மதிவீரானும் கையா அப்படின்ற பிளேயரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்தாங்க இல்ல மதிவீரா மட்டும் ஒரு இருபத்தெட்டு ரன்களே அடிச்சார் அந்த அண்ட் இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் கையான்றவர் வந்து ஜீரோக்கு அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பென்னிட் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்தாரு அவர் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சாரு அதுக்கப்புறம் நான் சிக்கந்தர் ராசா ராசா வந்து ஒரு பதினேழு அதுக்கப்புறம் மேஎஸ் அப்படின்ற பிளேயர் வந்தார் அவர் வந்து ஒரு இருபத்தி மூணு அடித்தாரு அப்புறம் கடைசியாக ஃபினிஷிங்கில் மடனே அப்படின்ற பிளேயர் மட்டும் அடித்தார் அவர் வந்து ஒரு இருபத்தேழு ரன் அடித்தார் டோட்டலாக ஜிம்பாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அடித்தாங்க ரன்ஸு நூற்றி ரெண்டுக்கு ஒம்பது விக்கெட் போச்சு நம்ம இந்தியன் டீம் பவுலிங்கில் ரவி பிஷ்ணாய் வந்து ஒரு நாலு விக்கெட் எடுத்தாரு முகேஷ் குமார் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு வாஷிங்டன்ஸ் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு கான் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ டோட்டலாக நூற்றி ரெண்டுக்கு ஒன்பது விக்கெட் போச்சு ஜிம்பாபேக்கு ஓகே ஸ்கோர் பார்த்தோன்னே இந்தியன் டீம் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைச்சோம் ஏன்னா இந்தியன் டீம் கிட்ட ஒரு அபிஷேக் சர்மா இருக்காரு நம்ம ருத்ராஜ் இருக்காரு துரு ஜுவல் இருக்காரு ரிங்கு சிங் இருக்காரு ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ நூற்றி ரெண்டுன்றது தான் ஈஸியான ஸ்கோர் ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் முக்கியமாக நான் நினைச்சேன் ஓகே எத்தனை ஓவரில் முடிக்க போகிறாங்கன்ற பார்க்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் பட் நடந்ததே வேற அப்படின் தான் சொல்லணும் பட் ஜிம்பாபியை வந்து நல்லா பவுலிங் போட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சட்டாரா அப்படின்ற பிளேயர் மூணு விக்கெட் எடுத்தார் நம்ம சிக்கண்ட ராசாண்டு மூணு விக்கெட் எடுத்தார் அங்கேயே வந்து மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அபிஷேக் சர்மாவும் நம்ம ஷிப்மென் கில்லும் ஓப்பனிங் பேட்ச்மென்ட்ஸாக வந்தாங்க அதில் அபிஷேக் சர்மா நாலு பால் விளையாண்டாரு அதில் வந்து ஜீரோ கவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் வண்டார் ருத்ராஜ் வந்து ஏழு ரன் கவுட்டு ரியான் பாரக் ஒண்டு ரெண்டு ரன் கவுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிங்கு சிங் வண்டார் ரிங்கு சிங் ஜீரோ கவுட் ஆயிட்டார் தில் ஜுவல் ஆறு ரன் கவுட் ஆகிட்டார் என்னடா நடக்குது நடக்குதுங்க டக் டக்குன்னு விற்கிட்டு போகுதுன்னா நம்ம எல்லாருமே நினச்சோம் இதில் வந்து நம்ம ஷிப்மென் கில் மட்டும் ஒரு முப்பது ரன் அடிச்சார் கேப்டன்சி இன்னிங்ஸுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் ஒரு டீசெண்டான ஸ்கோரு பட் பவுலிங்கில் நம்ம மாவேஷ்கான் ஒரு பதினாறு அடித்தார் வாஷிங்டன் சுண்டர் வந்து ஒரு இருபத்தி ஆறு அடித்தார் அது வந்து நல்லா இருந்துச்சு பட் அவங்களால முடிக்க முடியலைங்க ஆக்சுவலி இந்தியன் டீமுக்கு ஒரு ஈஸியான மேட்ச் மாதிரி தான் இது இருந்துச்சு ஏன்னா வந்து எண்பத்தி ரெண்டு பாலுக்கு எண்பத்தி ஆறு ரன்கள் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கோர் வந்து ரொம்ப டஃப்பாலாம் இல்லை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இவங்க வந்து விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு விட்டாங்க ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கால் ஓட் ஆகிட்டாங்க ஜிம்பாபே பார்த்திங்கன்னா இந்த சீரிஸை வெற்றி மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் இந்தியன் டீமுக்கு இது ஒரு தோல்வி தான் பட் இது பெரிய விஷயம்லாம் கிடையாது கண்டிப்பாக அடுத்த மேட்சில் கம்ப கொடுத்துருவாங்க அதனால் பெரிய விஷயம் கிடையாது அண்டு முக்கியமாக இது யங் டீம் அதனால் போக போக நிறைய விஷயம் கற்றுப்பாங்க ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நேற்று மேட்சை பற்றி உங்களோட கரெக்டாக மறக்காம கமெண்ட்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாபாய்